இருக்கிறதுலயே வந்துட்டு எனக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஏன்னா எஸ்ஏசி சார் வந்து கையில தாங்கி புடிச்சுக்கிட்டு பாத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்துக்கிட்ட ஒரு பீரியட் இது. அவருக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப டு த லெவல் எப்படின்னா, இந்த ஒன் ஆஃப் த சீன்ஸ்ல வந்துட்டு சரத்குமார் எனக்கு அப்பவா இருப்பாரு, ஐ மீன் அவருக்கு பொண்ணா நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. அப்ப வந்துட்டு அவர் என்ன குளிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரெண்டு ஷார்ட்டுக்கு நடுவுல பக்கெட்ல இருக்கிற தண்ணி ஆறி போயிருச்சு. அது விடுறப்போ நான் தெரியாம சில்லுன்னு இருக்கேன், நான் இப்படி ரியாக்ட் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணது. அண்ட் நாட் ஜஸ்ட் எஸ்ஏசி சார், தி என்டையர் க்ரூ அகைன் ஐ வில் சே. எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு, ரெண்டங்குல ரோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதை வந்துட்டு கொச்சின்ல இருக்கிற ஒரு தீம் பார்க்ல எடுத்தாங்க. தீம் பார்க்ல நடந்ததுனால ஃபுல்லா தண்ணி வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்துலயுமே தே கேம் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் இட் வாஸ் ஃபன். ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி இருந்துச்சு இந்த படம். இந்த படத்துலயே சச்ச லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்களா, எஸ்ஏசி சார், ரகுவரன் சார், சரத்குமார் சார், ஆமா அபிராமி மேம், ஆமா அண்ட் ரகுவரன் சார் எல்லாம் ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா ரோஜா மேமோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க, எப்படி அந்த கோயில் அந்த வைப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இது வந்துட்டு காஞ்சிபுரம்ல இருக்கிற ஒரு கோயில்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, பட் 2-3 days அட்லீஸ்ட் ஆச்சு இந்த சாங்கோட ஷூட். அண்ட் நல்லா வெயில்ல சம்மர்ல தான் ஷூட் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா காலெல்லாம் சுட்டு தெரியுது, அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு. ஆமா, அண்ட் காலெல்லாம் சுட்டப்போ ரோஜா மாமாலாம் வந்துட்டு எரியுதா, ஓகே ஓகே தண்ணி ஷூட்க்கு நடுவில் தண்ணி போட்டு தண்ணி போட்டு காலில் வந்துட்டு ஈரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுல் சாங் ஷூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ரோஜா மேம் இவங்களுக்கு முன்னாடி ஆடுறதுக்கே தனியாக வந்துட்டு தெம்பு வேணும், கிரேட் சப்போர்ட் அகேன். இவங்களும் வந்துட்டு இவங்க இந்த படத்தில் வந்துட்டு மேக்கப் எல்லாம் பொறுமையாக உட்காந்து ஒரு 3-4 hours போடுவாங்க இந்த படத்தில். இந்த லுக்கு கிடையாது, இன்னொரு லுக் இருக்கும் இவங்களுக்கு இந்த படத்தில். அதுக்கெல்லாம் 3-4 hours போடுறப்போ வந்துட்டு பார்க்குறப்போவே பா என்ன ஒரு பொறுமை வேணும், அந்த மாதிரி வெரி டெடிக்கேட்டட் விஜயகாந்த் சார். ஆமா, இது வந்துட்டு ராஜ்யம் அப்படின்ற ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்போ எடுத்தது. விஜயகாந்த் சார் பத்தி அவர் பாலிடிக்ஸ் என்டர் பண்ணோடனே வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் இவர் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. இது வந்துட்டு மத்தவங்களுக்கு கேட்கறப்போலாம் நானே யோசிச்சிருக்கேன், நிஜமாவே இவங்க ஸ்வீட்டா இல்ல வந்துட்டு சும்மா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வித் ஹிம் ஐ கேன் டெஃபினெட்லி சே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஆக்சுவலி நேத்துக்கு தான் நான் உட்காந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங். ஸோ அப்ப நான் எழுதுறப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ, இதுல ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, இதுல விஜயகாந்த் சாரோட டாட்டர் நான் பண்ணிருப்பேன். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போலாம் 90% ஆஃப் த டைம் நான் ஷூட் போன அன்னைக்கெல்லாம் ஃபுல்லா அவரோட கிரீன் ரூம் இல்ல கேரவான்ல தான் இருந்திருப்பேன். அவர் தனியா வெளில உட்காரவே விடல, வெயில்ல நீ எதுக்கு தனியா இருக்க. ஷூட்டிங்ல சில போர்ஷன்ஸ் எல்லாம் செகண்டரி பேட்ல எடுத்தாங்க, எனக்கு அந்த ஹீட் எனக்கு அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஒத்துக்கல. சோ ஃபுல்லா அவரோட கேரவான்லயே வச்சுக்கிட்டு எதுக்கு பாப்பாவை தனியா வெளில வைக்கிறீங்க நீங்க, அதெல்லாம் வேணா கூடவே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு வந்துட்டு ஜூஸ் இல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது வரும் இல்ல, ஆல்வேஸ் ஷேர் பண்ணுவாங்க என் கூடயும் என் கூட வந்திருக்கிறவங்க அக்கம்பனி பண்ணிருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் வெரி ஸ்வீட் ஜென்ரலி. அந்த ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு அப்போ அகைன் வந்துட்டு இவர் பெரிய ஸ்டார் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நடக்கல. இது நடக்கிறப்போ நான் வந்து 2002 செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இவங்க பெரிய ஆக்டர் அப்படின்லாம் தெரியும், ஆனா அவருக்கு எவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இல்லை. ஸோ திங்கிங் பேக் இப்போ அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்றப்போ இட்ஸ் வெரி ஸ்வீட்.